வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய என்ஜினியருக்கு ஆயுள் சிறை, அமெரிக்க கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. தொடங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு. பணி நேரம் முடிந்து ஊழியர்களை தொடர்பு கொள்வது சட்டவிரோதம், அதிரடி காட்டிய போர்த்துக்கல். அடுத்த ஆண்டு பெருவேலை உச்சி மாநாடு எகிப்தில் நடைபெறும், எகிப்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். இந்தியாவிலிருந்து 1500 பக்தர்கள் பாகிஸ்தானில் உள்ள புனித தலங்களுக்கு பயணிக்க அனுமதி, வெளியுறவு அமைச்சகம் செய்தி. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக்கொலை. இந்தியாவின் உள்விவகாரத்தில் தலையிட வேண்டாம், சீனாவுக்கு இந்தியா கடுமையான எச்சரிக்கை. சீனாவின் உதவியை எதிர்பார்க்கும் பாகிஸ்தான். பாகிஸ்தான் மனித உரிமை நிலைமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை. 2023 COP26 காலநிலை மாற்றம் சார்பான ஐநா உச்சி மாநாடு ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் வெளியான மிக முக்கியமான தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவில் தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநராக இருந்து வந்தவர் சங்கர் நாகப்பா ஹங்குட் அவர்கள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் கலிபோர்னியாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்ததுடன், 2019 இவர் தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளை படுகொலை செய்து விட்டார். இந்த சம்பவம் அங்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சங்கர் நாகப்பா ஹங்குட் அவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை அங்குள்ள கோர்ட்டில் நடந்து வந்தது. விசாரணையின் போது அவர் தனது மனைவி ஜோதி மற்றும் குழந்தைகளான வருண், கௌரி, நிஸ்கால் மற்றும் ஆகியோரை படுகொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அவர்களுக்கு தேவையான பணத்தை வழங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் இந்த கொலைகளை தான் செய்ததாக கோர்ட்டில் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பிளேசர் கவுண்டி கோர்ட் அவருக்கு பரோல் இல்லாத ஆயுள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பு குறித்து அவர் கருத்து கூற மறுத்துவிட்டார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இதுவரை இல்லாத வகையில் சீன அதிபர் ஜின்பிங்கின் பதவிக்காலம் 3வது முறையாக நீடிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு பெய்ஜிங்கில் புதன்கிழமை தொடங்கியது. இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளதாவது, சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை குழு மாநாடு புதன்கிழமை தொடங்கியது. இந்த மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில் கடந்த 100 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை பட்டியலிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் கட்சியின் 25வது தேசிய மாநாட்டை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டதுடன், அந்த மாநாட்டில் ஜிஜின்பிங்கின் பதவிக்காலத்தை மேலும் நீடிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. 68 வயதாகும் ஜிஜின்பிங் சீன கம்யூனிஸ்ட் கட்சி, மத்திய ராணுவ ஆணையகம் ஆகியவற்றின் தலைமை பொறுப்பையும் முப்படைகளை கட்டுப்படுத்தும் அதிபர் பொறுப்பையும் வகித்து வருகிறார். இதன் மூலம் நாட்டின் 3 அதிகார பீடங்களும் அவரது கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது. இந்த சூழலில் தேசிய மாநாட்டில் அவரது பதவிக்காலம் மேலும் 5 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டது. 3வது முறையாக பதவியேற்கும் முதல் அதிபராக ஜிஜின்பிங் அவர்கள் திகழ்கின்றதுடன், சீனாவில் இதற்கு முந்தைய அதிபர்கள் அனைவரும் 2 முறை ஆட்சி செலுத்திய பிறகோ தங்களுக்கு 68 வயது பூர்த்தியான பிறகே பதவியிலிருந்து ராஜினாமா செய்து வந்தார்கள். இந்த சூழலில் கடந்த 2018 மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சாசன திருத்தத்தில் ஒருவர் இருமுறை மட்டுமே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும் என்ற வரம்பு நீக்கப்பட்டமையும் தெரிவிக்கத்தக்கது. கொரோனா காலத்துக்கு பிறகு வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறை அதிகரித்துள்ளது. வேலை நேரம் தாண்டி பணிபுரியும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன், இதன் காரணமாக ஊழியர்கள் பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் பணிநேரம் முடிந்து ஊழியர்கள் தொடர்பு கொள்வது சட்டவிரோதம் என போர்த்துக்கல் அரசு அறிவித்துள்ளதுடன், 8 மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் என்பது ஏற்றளவில் மட்டுமே காணப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமில்லாத ஒன்றாகவே உள்ளது. வேலை நேரம் முடிந்த பின்னரும் அலுவலகங்களிலிருந்து கால் வருவது இப்போது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அதிலும் கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலிருந்து பணிபுரியும் முறையால் தனிப்பட்ட காரணங்களுக்காக செலவிடுவது வெகுவாக குறைவடைந்துள்ளது. இதை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் போர்த்துக்கலில் புதிய சட்டமுறை நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன், ஊழியர்களின் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை கொடுக்க வழிவகை செய்ய இந்த புதிய சட்டம் போர்த்துக்கல் பாராளுமன்றில் தாக்கல் செய்யப்பட்டமை தெரிவிக்கத்தக்கது. அலுவலகம் சார்ந்த பணிகள் அதிகரிப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என பலரும் குற்றம் சாட்டி வரும் நிலையில், இந்த சட்டம் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. அடுத்த ஆண்டு பருவநிலை உச்சி மாநாடு எகிப்தில் நடைபெறும் என அந்த நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடந்த 26வது பருவநிலை உச்சி மாநாட்டில் இறுதி நாளில் எகிப்தில் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஷாமெல் ஷேக்கில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், பருவநிலை மாற்றத்தை சீர்படுத்த உலக நாடுகளின் நிதி பங்களிப்பு, பருவ மாற்றத்தால் ஏற்பட்ட இழப்பு மற்றும் சேதங்கள் மாநாட்டின் மையக்கருத்தாக இருக்கும் என எகிப்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான யஸ்மின் ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்தார்.
அறிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நவம்பர் 17 முதல் 26 தேதி வரை குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 1500 பக்தர்கள் பாகிஸ்தானில் உள்ள புனித தலங்களுக்கு பயணிக்க உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தியாளரான அரிந்தம் பாக்சி அவர்கள் குருநானக் பிறப்பிடமாக கருதப்படும் நான்கனா சாஹிப், கர்தார்புரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு பின் அண்மையில் சீக்கியர்கள் கர்தாபுரம் செல்ல பாகிஸ்தான் அனுமதி அளித்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் நேற்றிரவு தீவிரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார்கள். இந்தியாவின் ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் குறித்த ரகசிய தகவலை அடுத்து பாதுகாப்பு வீரர்கள் அவர்களை சூழ்ந்தபோது இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை மூண்டது. இதில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவரிடமிருந்து AK-47 துப்பாக்கி உட்பட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது. தப்பியோடி இதர தீவிரவாதிகளை தேடும் பணியில் இந்திய வீரர்கள் ஈடுபட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியா தனது எல்லை அருகில் சாலைகளை அமைப்பது போன்ற உள்கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதற்கு சீனாவானது ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் இந்தியாவின் உள்விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என சீனாவானது மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அருணாச்சலம் பிரதேசத்தில் சாலைகள், பாலங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கும் ஒற்றுமையை காப்பதற்குமான நடவடிக்கை என இந்திய மத்திய அரசானது விளக்கமளித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமித்த பகுதியில் 100 பேர் கொண்ட கிராமத்தை அமைத்திருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என சீனாவானது திட்டவட்டமாக அறிவித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பாகிஸ்தானில் மனித உரிமைகள் நிலை மோசமாகி வருவதால் குறிப்பாக சிறுபான்மையினர், பெண்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. இது ஐரோப்பாவுடனான பாகிஸ்தானின் வர்த்தகம் உள்ளிட்ட ஏனைய உறவுகளை கூட கேள்விக்குறியாக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு அண்மையில் பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டது. இதன்போது சிவில் சமூக உறுப்பினர்கள் உட்பட பல தரப்புகளை சந்தித்து நிலைமைகளை ஆராய்ந்த பின்னரே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் விஜயத்தின் போது மூத்த வர்த்தக ஆலோசகர், இந்திய வெளியுறவு அமைச்சர், வர்த்தகர் மற்றும் நீதித்துறை அமைச்சர்கள், சட்டமா அதிபர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சிவில் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்டவர்களை தூதுக்குழு சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாக ஐரோப்பிய தூதுக்குழுவின் தலைவரான லூயிஸ் கரிகோனா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் பொருட்களுக்கு GSP 10 சலுகை வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக 31 வகையான பொருட்களை பாகிஸ்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. மறுபுறம் இந்த ஒப்பந்தமானது 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் காலாவதியாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. எதிர்வரும் 2023 ஆண்டு COP26 காலநிலை மாற்றம் சார்பான ஐநா உச்சி மாநாட்டை நடத்த ஐக்கிய அரபு ராட்சியம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக டுபாய் ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். மாநாட்டை வெற்றியடைய செய்ய எங்களின் அனைத்து திறன்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றும் எண்ணெய் வளமிக்க ஐக்கிய அரபு ராட்சியத்தின் பிரதமராக பணியாற்றும் ஷேக் முகமது பின் ரஹித் அல் மக்தூன் அவர்கள் வியாழக்கிழமை ட்விட்டர் பதிவொன்றில் அறிவித்துள்ளார். 2022 ஆண்டில் குறித்த மாநாட்டை எகிப்து நடத்தும் நிலையில் மத்திய கிழக்கில் வருடாந்திர COP26 காலநிலை மாற்றம் சார்பான ஐநா உச்சி மாநாட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது இது 2 முறையாகும். பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த பேச்சுவார்த்தை 3 முறையாக பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பின் உறுப்பினர்களால் நடத்தப்படுகிறது. முன்னாள் OPEC உறுப்பினர்கள் கட்டார் 2012 நடத்தியது. இந்தோனேசியா 2007 மாநாட்டை நடத்தியமையும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.